சென்னை பெண்ணான சமந்தா தமிழை விட தெலுங்கில் தான் சில பல சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க. தசை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டு அதில் இருந்து மீண்டும் வந்திருக்காங்க சமந்தா. சமீபத்தில் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசினப்ப அந்த நோய் பாதிப்பால் அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் பற்றியும் பேசியிருந்தாங்க. அந்த பேட்டியில் நம்ம சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட உடல்நிலை பாதிப்பு பற்றி நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் கதாநாயகியை முன்னிலைப்படுத்தின என்னோட படமும் ரிலீஸ் ஆன நேரம். அதுக்கு முன்னாடி நான் உடல்நலக்குறைவில் இருந்தேன். ரொம்பவே கடினமான காலகட்டம். நான் எதுக்குமே தயாராக இல்லை. இருந்தாலும் ஊடகங்களில் தவறான தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் படத்தை விளம்பரப்படுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னோட தேவையும் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த படம் இறந்துடும். அதனால் என்னோட பேட்டி ஒன்றுக்கு நான் சம்மதித்தேன். ஆனால் அப்போ என்னோட தோற்றமே சரியில்லை. என்னை நிலையாக வச்சிருக்க அதிக அளவு மருந்துகளை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அதை வெளியில் அறிவிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மக்கள் என்னை அனுதாப ராணின்னு அழைச்சாங்க. ஒரு நடிகையாக, ஒரு மனித பிறவியாக என்னோட பயணம் ரொம்பவே வளர்ச்சியான ஒன்று தான். என்னோட ஆரம்ப காலத்தில் மோசமான கட்டுரைகளையும் என்னை பற்றி எழுதப்பட்டதையும் தேடினேன். அதிகமான மக்கள் என்னை குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தருணத்திலையுமே ஒவ்வொரு விதமான கேள்வியை கேட்டேன். நான் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க என்னை கட்டாயப்படுத்தி மாற்றியிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க சமந்தா.